இந்த ஒரு நொடி, ஒரு நிமிஷம் போதும் நம்ம மனசு தடுமாறுறதுக்கு. அது வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா இருந்த நாம அந்த ஒரே நிமிஷத்துல அடுத்தவங்க பார்வைக்கு கெட்டவங்களா மாறிடுவோம். அந்த ஒரு நிமிஷ சபலத்தால மாபெரும் மனிதனா இருந்த மகாபீஷனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இது வியாசர் எழுதிய மகாபாரதத்தின் ஆதி பருவத்தில் வரும் மகாபீஷனின் கதை. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அரச பரம்பரையா இருந்தது தான் க்ஷவாக குலம். இந்த குலத்துல வந்த மகாபீஷன்கிற ஒரு மன்னன் மக்களுக்கு எந்த குறையும் வைக்காம ரொம்ப சிறப்பா அறத்தின் வழியில ஆட்சி செஞ்சுட்டு வந்ததால அவர் முழு உலகத்துக்கும் தலைவனா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் எந்த அரசரும் செய்யாத அளவுக்கு 1000 அஸ்வமேத யாகங்களையும் 100 ராஜசூய வேள்விகளையும் செஞ்சு சொர்க்கத்திலையும் இடம் பிடிச்சாரு. அவருடைய சாதனைகளால 3 உலகங்கள்லையும் பிரபலம் அடைஞ்சு தேவலோகத்தில் கிட்டத்தட்ட தேவர்களுக்கு இணையான ஒரு அந்தஸ்தில் இருந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பிரம்மனை வழிபாடு செய்கிறதுக்காக போகிறாங்க. பல அரச முனிவர்களும் கலந்துக்கிட்ட அந்த வழிபாட்டில் மன்னன் மகாபீஷனும் கலந்துக்கிறாரு. அதே இடத்துல நதிகளின் அரசியாக கருதப்படுற கங்காதேவியும் அங்கே பிரம்மனை வழிபடுறதுக்கு வந்திருந்தாங்க. வழிபாடு நடந்துட்டு இருந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக கங்காதேவியுடைய வெண்மையான அந்த ஆடைகள் காத்தால கொஞ்சம் விலகுது. அப்போது சுற்றி இருந்த தேவர்களும் மற்றவர்களும் அந்த காட்சியை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தங்களுடைய தலையை வேற பக்கமாக திருப்பிக்கிட்டாங்க. ஆனால் மகாபீஷன் மட்டும் அப்படி செய்யாமல் கங்காதேவியை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். கங்காதேவியும் அவர் அப்படி பார்க்குறத விரும்புகிற மாதிரி அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தா. இதை பார்த்த பிரம்மதேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பாவியே, நீ கங்கையை பார்த்ததும் ஒரு அற்ப மனிதனைப் போலே தன்னிலை மறந்து போனதால் மறுபடியும் இந்த உலகத்தில் நீ பிறப்பாயாக. உன்னுடன் சேர்ந்து இந்த கங்கையும் மனித குலத்தில் பிறந்து உனக்கு தீங்கிழைப்பாள். இவளது செய்கையினால் எப்போது உனக்கு கோபம் மூழுகிறதோ அன்றுதான் நீ இந்த சாபத்திலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு கோபமா மகாபீஷனை பார்த்து சபிச்சிட்டாரு. பிரம்மனே சபிச்சிட்டாரு, வேற என்ன பண்ண முடியும்? ஆனால் மன்னன் மகாபீஷனுடைய புண்ணியத்தால் அவர் இந்த பூமியில் யாருக்கு மகனாக பிறக்கணுங்கிறத அவரே முடிவு பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. அந்த நாட்களில் பூமியில் பிரதீபன் அப்படின்னு பிரசித்தி பெற்ற ஒரு மன்னன் வாழ்ந்துட்டு வந்தார். பூமியில் பிறக்கும்போது யாருக்கு மகனாக பிறக்கலாம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா ஏகாதிபதிகளையும் துறவிகளையும் மனசில் நினச்சி பார்த்த மன்னன் பெரும் ஆற்றல் கொண்ட இந்த பிரதீபனுக்கு மகனாக பிறக்க விரும்பினார். அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் மகாபீஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உறுதி இழந்து சொர்க்கத்திலிருந்து மறைஞ்சு போகிறாரு. சாபம் பெற்ற கங்காதேவியும் அங்கிருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வராங்க. இந்த மன்னன் பிரதீபன் வழக்கமாக கங்கை நதி பிறக்கிற இடத்துல தன்னுடைய தவத்துறவுகளை மேற்கொள்றது வழக்கம். அப்படி ஒரு நாள் அவர் அங்கே வந்திருந்த சமயத்தில் கங்காதேவி ஒரு அழகிய பெண் உருவம் எடுத்து அவர்கிட்ட போய் அவருடைய வலது தொடையில் வந்து உட்காடுறாங்க. தன்னை பிரதீபனுடைய மனைவியா ஏற்றுக்கொள்ளும்படியும் கேட்கிறாங்க. இதை கேட்ட அந்த மகாஞானியான பிரதீபன் வந்திருக்கிறது ஒரு தேவ கன்னிகைங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. பெண்ணே, எனக்கென்று ஒரு அறநோன்பு உண்டு. அதன்படி என்னால் என் குலத்தை சாராத ஒரு பெண்ணையோ அல்லது அடுத்தவரின் மனைவியையோ ஏற்க முடியாது. நான் என் நோன்பை முறித்தால் பாவத்தில் மூழ்கி நான் கொல்லப்படுவேன். அது மட்டுமில்லாமல் நீ என்னுடைய வலது தொடையில் தான் அமர்ந்திருக்கிறாய். அது என் மகள்களும் மருமகள்களும் அமர்கின்ற தொடை. இடது தொடையே மனைவிக்குரியது. ஆனால் நீ அதை தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால் நான் உன்னை என் மருமகளாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கங்காதேவிக்கு வாக்கு கொடுக்கிறாரு பிரதீப மகாராஜா. தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக பிரதீபன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தவத்தில் ஈடுபடுறாரு. அப்படியே சில காலம் போய் அவர்களுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான். அது வேற யாரும் இல்லை, மகாபீஷன்தான். பிரதீப மகாராஜா தன்னுடைய தவத்துறவுகளால் தன் ஆசைகளை கட்டுப்படுத்தி இருந்த சமயத்தில் பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு சந்தனு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆமாங்க, பாண்டவர்களின் மூதாதையரான அதே சந்தனு மகாராஜா தான் இவர். சந்தனு சின்ன வயசுலேருந்தே சகல வித்தைகளையும் கற்றுக்கிட்டு அறம் சார்ந்த ஒரு வீரனாக வளர்ந்து வந்தான்.
அவர் இளமை பருவத்தை அடைஞ்சதும் அவருடைய தந்தை அவரை கூப்பிட்டு ஒரு அறிவுரை கொடுக்கிறாரு. மகனே, சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தேவ கன்னிகை உன்னுடைய நன்மையின் பொருட்டு என்னை சந்திக்க வந்தா. எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பெண் உன்னை தனிமையில் சந்திச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டா, அவள் எங்கிருந்து வர்றா, யாரோட பொண்ணு அப்படின்னு எந்த விதமான விவரத்தையும் அவகிட்ட நீ கேட்கக்கூடாது. இது என்னுடைய கட்டளையாக ஏற்றுக்கிட்டு அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சந்தனுக்கிட்ட சொல்லிட்டு ராஜ்யத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போயிடுறாரு பிரதீப மகாராஜா. பெரும் நுண்ணறிவும் இந்திரனுக்கு நிகரான பிரகாசத்தையும் கொண்டிருந்த சந்தனு வேட்டையாடுறதில் ரொம்பவும் விருப்பம் கொண்டவராக இருந்தார். பெரும்பாலும் அவர் காட்டுக்குள்ளேயே தான் இருப்பார். ஒரு நாள் கங்கை நதியோரமாக நடந்து போயிட்டு இருந்த போது அங்கே தெய்வீக அழகோட ஒரு பெண் நிற்கிறத பார்க்குறாரு. ரொம்ப நேரமாக கண்ணாலேயே பேசிக்கிட்டு இருக்க கடைசியாக சந்தனு அந்த பெண்கிட்ட போய் தன் மனைவியாக வர்றதுக்கு அவளுக்கு விருப்பமானு கேட்குறாரு. உங்களுடைய மனைவியாக வர்றதுக்கு எனக்கு சம்மதம், ஆனால் அதுக்கு என்னுடைய நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கணும். நான் என்ன பண்ணாலும் அதை தடுக்கவோ ஏன் பண்ணுறேன்னு காரணம் கேட்கவோ கூடாது. ஆனால் நான் செய்கிற விஷயங்களில் தலையிட்டாலோ இல்லை என்கிட்ட கோபப்பட்டாலோ அந்த நிமிஷமே உங்களை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு ஒரு நிபந்தனை போடுறா அந்த பொண்ணு. காதல் மயக்கத்தில் இருந்த சந்தனுவுக்கு இந்த நிபந்தனையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. அந்த நிபந்தனையால் ஏற்படக்கூடிய விபரீதமும் புரியலை. தன்னுடைய தந்தை சொன்ன பொண்ணு இவதான்னு முடிவு பண்ணி அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. அவங்களோட மகிழ்வான இல்வாழ்க்கையின் அடையாளமாக அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த சில கணங்கள்லேயே அதன் தாயான அந்த பெண் செஞ்ச காரியம் சந்தனுவ மட்டும் இல்லை எல்லாரையுமே பதப்பதைக்க வச்சுது. ஆமாம், அப்போ அந்த குழந்தையை எடுத்துட்டு கங்கை கரையோரமாக போய் கரை புரண்டு ஓடுற நதியில் அந்த பச்சிலம் குழந்தைய வீசிட்டு முகத்தில் எந்த விதமான கவலையும் இல்லாமல் அரண்மனைக்கு திரும்பி வந்தா. ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த சந்தனுவுக்கோ தன்னுடைய உயிரே ஒரு நொடி போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அவனால் இவளுடைய இந்த செய்கையை பொறுத்துக்கவே முடியல. ஆனால் அவளை எதிர்த்து கேள்வி கேட்கவும் அவனுக்கு தைரியம் வரலை. எங்கே தான் ஏதாவது கேட்க போக அவள் உடனே தன்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு பயந்தாரு. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, இதே மாதிரி தனக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் இரக்கம் இல்லாமல் கங்கை கரையில் வீசி எரிஞ்சா அந்த பொண்ணு. யாராக இருந்தாலும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? சந்தனுவுக்கும் அந்த பொறுமை ஒரு நாள் போயிடுது. 8வது முறையாக அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த தடவையும் 7 முறை செஞ்ச மாதிரி அதே காரியத்தை செய்யறதுக்காக அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு போனா அந்த பொண்ணு. தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக வேகமாக அவள் பின்னாடியே ஓடி போன சந்தனு அதை தடுத்து நிறுத்தி, அதை கொல்லாத, நீ பெத்தெடுத்த உன் சொந்த குழந்தைகளையே கொல்றையே, உண்மையை சொல்லு, நீ யாரு, நீ எங்கிருந்து வந்த அப்படின்னு முதல் முறையாக அவளை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. அப்பதான் கங்காதேவியான அந்த பெண் முட்பிறவியின் கதையையும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சாபம் கிடைச்சதை பத்தியும் சொல்றா. சரி, அப்படி என்றால் நம் குழந்தைகளை ஏன் கொன்றாய்? ஐயனே, இந்த குழந்தைகளும் சாபத்தின் விளைவாகத்தான் இந்த பூமியில் பிறந்தது. இந்த உலகத்திலேயே உம்மை தவிர வேறு யாருக்கும் அவர்களை பெற்றெடுக்கும் மகிமை இல்லை. அதே போல மனித வடிவில் வந்த தேவியான என்னை தவிர இவ்வுலகில் வேறு யாரும் அவர்களுடைய தாயாக முடியாது. அப்படிப்பட்ட தெய்வீக பிறவிகள் தான் இந்த குழந்தைகள். அந்த 7 குழந்தைகளும் பிறந்ததும் சாக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விதி. ஆனால் இந்த குழந்தை சாகப்போவதில்லை. இதை உமது குழந்தையாக நான் வளர்க்கப் போகிறேன். ஆனால் நமது ஒப்பந்தப்படி நான் உம்முடன் தங்கி இருக்கும் காலம் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி அங்கிருந்து அந்த நிமிஷமே மறைஞ்சு போகிறாங்க. மனைவியை பிரிஞ்ச சோகத்தில் சந்தனு மகாராஜாவும் அரண்மனைக்கு திரும்ப போகிறாரு. 8வது குழந்தையான சந்தனு மகாராஜனின் மகன் காங்கேயன் என்றும் தேவவிரதன் என்றும் இரு வகையில் பெயர் சூட்டப்பட்டான். அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, கங்கை மைந்தன் பீஷ்மர். எவ்வளவுதான் நல்லது செஞ்சு தேவலோகத்தில் இடம் பிடிச்சாலும் ஒரு நிமிஷ சபலத்தால் மகாபீஷன் இன்னொரு பிறவியே எடுத்து துன்பப்பட வச்சது. அப்படி நம்மளை தடுமாற வைக்கிற அந்த ஒரு நிமிஷத்தை நாம் கடந்து போகிறோமா, இல்லை
அதன் கட்டுப்பாட்டுக்குள்ள நாம போறோமாங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையின் மிச்சமே இருக்கு. அந்த ஏழு குழந்தைகள் யாரு, அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சாபம் கிடைச்சது, அதுக்கான காரணம் என்னங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.